பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். வேத புஸ்தகத்தில் நிறைய ஜபங்கள், அருமையான ஜபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. முக்கியமாய் தாவீது சங்கீதங்களில் தன்னுடைய இருதயத்தில் நேரெடுத்த ஜபங்களை எழுதியிருக்கிறார். சில சமயத்தில் எப்படி ஜபிக்கிறதுனே தெரியாமல் நம்ம தடுமாறுவோம். அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் தாவீது பாருங்கள், 25:2 என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நல்ல ஒரு அருமையான ஜபம் இல்லை? இப்போ நீங்கள் நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ அப்படின்னு கலங்குறீங்களா? என் பிள்ளைகள் காரியத்தில், பிஸ்னஸ் காரியத்தில், வேலை காரியத்தில் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டேன், நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ அப்படி கலங்குறீங்களா? இந்த ஜபத்தை ஏறிடுங்க. என் தேவனே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அந்த ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார். இன்றைக்கு எந்த காரியத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போயிடுவோமோ நீ கலங்குறீங்களோ, அந்த காரியத்தை குறிப்பாக நீங்கள் சொல்லி, தேவனே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். நீங்கள் ஜெபித்து பாருங்கள், அப்படி ஆண்டவர் செய்வார். சரியா? தேவனே, உம்மை நான் நம்பி இருக்கிறேன், இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டு போகாதபடி எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். இதோ உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, அப்படியே செய்து அவளை மகிழ பண்ணும். வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தை நான் ஆசீர்வாதம் அறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.